எவ்வளவு நேரமால கூட்டிட்டு இருக்கேன், எங்க போனா? இல்லப்பா, இந்த கடைக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கூல் திறந்தாச்சு இல்லையா, இந்த ஸ்டிக்கரு, இந்த அட்டை போடுறதுக்கு எல்லாம் வாங்க போனேப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா, போனை எடுத்து அக்கள்கிட்ட நீயா பேச குடுக்கியா? அக்கள்கிட்டயா? நானா? யார்கிட்டப்பா? நான் குடுக்கல. பொய் சொல்லதில்ல, வாய் மூடல. நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சார்ஜர் போடவே இல்லை. ஆனா இப்ப நீங்க சார்ஜர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிய, ஏன் சார்ஜர் போட்டு செய்ய போனா? இல்லப்பா, அது நீங்க இனி குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு கடைக்கு ஏதாவது போவிய இல்லையா, அப்ப செல்லு கொண்டு போவிய இல்லையா, அதுக்கு தான் சார்ஜர் போட்டு வச்சேப்பா. இங்க பாரு, இந்த உருட்டி பரட்டி பேசிய வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சிருக்காத. போனை எனக்கு தெரியாம எடுத்து அவளுகிட்ட பேச குடுக்கற வேலையை இன்னோட நிறுத்திக்க, புரியுதா? புரியுதுப்பா. என் போனு வச்சது வச்ச இடத்துல தான் இருக்கணும். அது எடுக்கிற வேலையோ யார்கிட்ட பேசுற வேலையோ இனிமேல் நான் பார்த்து நினைச்சுக்க, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, புரியுதா? சும்மா இருக்க பிள்ளைகிட்ட போன பேச கொடுத்து மனச மாத்திட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் இல்லப்பா. அக்கா எங்க? காணல. இங்கதான், எங்கேயாவது இருப்பாப்பா. நான் கூப்பிட்டேன். அஜிதா, அஜிதா. எங்கல போனா? நான் கூப்பிடுப்பா. எட்டி அஜிதா. ஏங்க அஜய் கத்திக்கிட்டு இருக்கியா? எப்பா வந்துட்டா? அஜிதம்மா சாப்பிட்டியா? இல்லப்பா, இனிதான் சாப்பிடணும். வா மக்களே சாப்பிடலாம். இல்லப்பா எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. என்ன மக்களே, சாப்பிட்ட பிறகு தானே அப்பாய் மாத்திரை போடணும்? இன்னும் மாத்திரையே போடல, சே அந்த சாப்பிட்டுட்டு போடலான்னு இருக்கேன். என்னப்பா சொல்றிய, நேரம் எவ்வளவு ஆகுது, இன்னும் மாத்திரையே போடலையா நீங்க? ஆமாமா, சே அந்த சாப்பிட்டுட்டு போடலான்னு இருந்தேன். அம்மைக்கு இப்பதான் மாத்திரை எல்லாம் கொடுத்தேன். சரி வா சாப்பிடலாம். நம்ம கிட்ட எப்படி தெரிச்சு தெரிச்சு பேசினாவ, போனை எடுத்து கொடுத்தது தப்பான், போன் பேசினது தப்பு இல்லையோ, அவகிட்ட எவ்வளவு பாசமா பேசியாவ. சரிப்பா நீங்க போங்க, நான் வாறேன். சீக்கிரம் வந்துருமா? சரிப்பா. எடி, எல்லா தப்பே நீ பண்ணுவா, கடைசி அப்பா என்ன திட்டிட்டு இருக்காவ? ஏற்கனவே கடுப்புல இருக்கு அஜய், நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத. ஓ, ஆளாளாக்குல கோபப்பட்டுட்டு போகனா என்ன டம்மி எட்டி, என்கிட்ட ஏன் திட்டு வாங்கிறத பாத்துக்க. போன அப்புறம் இருக்க டென்ஷனுக்கு இவன் வேற. ஓஹோ அப்படியா, நீ அடுத்தது போன் பேச கேப்ப இல்லையா, அப்ப பாத்துக்கலாம். என்ன அஜய் நீ இப்படி கோபப்படுத்தியா, பேசாம போ, டென்ஷனா இருக்கு. நீ வருத்தப்படாம இரு, எப்படியாவது என்ன பாடுபட்டாது ஒன்னே அத்தை நான் சேர்த்து வைக்கேன். எப்படில அஜய் முடியும்? அதுக்குதான் என் ஃப்ரெண்டு சுபிய பார்க்க போறேன், பாத்துட்டு வந்து ஐடியா போட்டுட்டு வந்து சொல்றேன். சரியா? நீ என்னால தைரியமா இரு. சரி அஜய். இந்த அம்மா எங்கதான் போனா அவ்வளோ? காலேஜ் எப்படா துறக்க, நம்மள துரத்தி விட்டுட்டு இவங்க மறுபடியும் ஊரு சுத்தினானே கிளம்பிட்டாங்களோ என்னமோ. காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலான்னு வந்தா கூட வீட்டுல யாரும் இருக்க மாட்டாவ, எங்கதான் எல்லாரும் போவ்ளோ? அம்மாதான் வீட்டுல இல்லனாலும் அண்ணி கூட வீட்டுல இல்ல. சே, கடுப்பா இருக்கு, என்னத்த பண்ணனே தெரியல எனக்கு. எம்மா, எம்மா வந்துட்டா. இவ்வளவு நேரம் இந்த தொல்லை இல்லாம இருந்தேன், அப்புறம் புது தொல்லை வந்தாச்சே. என்னட்டி குத்து கல்லு மாதிரி தானே இருக்கிய, வாசல இருந்து வரும்போதே எம்மா எம்மான்னு கூப்பிட்டு தானே வரேன், சத்தம் தராம அப்படி இருக்கோ? ஏன், நீ அம்மா தானே கூப்பிட்டா, அக்கானியா கூப்பிட்டா, அம்மானு கூப்பிட்டோம்னா நான் சத்தம் தரணுமா? சுப்பா, காலேஜ் தேர்ட் இயர் போயிட்டாலாம் திம்பரம் கெத்தாண்ட மூஞ்சில தெரியுது. சங்கீதா பேசாம பெயர் பத்துக, நானே கடும் கோபத்துல இருக்கேன், சும்மா இவா வரந்துகிட்டு. எம்மா, எம்மா. எடி அம்மா எங்க? அது தெரியாம நானே இருக்கேன், எங்க போனவனு எனக்கு தெரியாது. வீட்டுல இல்லையா? வீட்டுக்கு வரும்போது அம்மா வீட்டுல எவ்வளவு கடுப்பா இருக்கு, எங்க போன அவ்வளோ? தமிழ்ல தன்னட்டு மாட சொல்லி, நான் வரும்போதே வீட்டுல இல்லனே, திரும்ப என்கிட்ட கேட்க எங்க போன அவ்வளோ நீ? எடி பொறுமையா தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி மாடிக்கிட்டேன்னு சொல்லியா? ஏன், என்ன பேச தெரியாதோ? சங்கீதா நானே டென்ஷனா இருக்கேன், நீ வேற டென்ஷன் படுத்திட்டு பெயரு. ஆமா பெரிய டென்ஷன். ஆமா சீக்கிரம் வந்தா இல்லையா, காபி போட்டியா? ஆமா காபி நான் போட்டு உனக்கு நல்லா தாரேன், குடிச்சுட்டீரு, பேசாம பெயர்ட்டி போட்டியப்பா. சே, காலையிலே என் ராசியில போட்டிருந்து யாரும் சரியில்ல, தொல்ல உங்கள ஒட்டிக்கிட்டேதான் தெரியனே, அப்ப புரியல இப்ப புரியுது. இது தொல்லையா குடே, யார பத்தி பண்ணி தொல்லைன்னு சொன்னா? யாரே யார, இங்க என்ன 10-15 கூப்பிட்டு மாநாடா நடக்குது, உன்னதான் சொன்னேன், என்னடி பண்ணுவா? எவ்வளவு திமிரு உனக்கு, சும்மா எரும மாடு போட்டி காலை முறிச்சு எடுத்துட வேண்டி. யார பத்திட்டு தொல்ல எரும மாடுன்னு சொல்லியா, பாரு யாமையாலேயே கைய வைக்கு தாட்டி, நீங்க அவனுக்கு என்ன பண்ணியும் பாரு. நீயா நானா இன்னைக்கு பாத்துரலாண்டி. வந்தாக்கல போட்டி, எடி எரும மாடோட ரெண்டரை எரும கட்டி. ஏமா வாங்கம்மா, அடிச்சு முடிக்கையே முடிச்சுட்டா, எப்படி இருக்கேன்னு பாருங்கம்மா. ஃப்ரீயா லாட்டிட்டீங்க ரெண்டு வரும்,
பியாய எப்படி நிக்கோளோ பாரு, காலேஜுக்கும் பள்ளியிடத்துக்கும் போறது இவ்வளவு மாதிரியா இருக்குது. பிள்ளைலாப்பா எலுமி துணைங்கட்டி முதல்ல மறுபடியும் ஒரு புத்தி இல்லாத சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.